பாதாள நூலகம். எத்தனையோ பேர் நூலகங்களை கட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்கெல்லாம் அந்த மண்ணுக்கு மேலே தான் நூலகங்களை கட்டியிருக்காங்க இல்லையா? ஆனால் பூமிக்கு அடியில் நூலகத்தை கட்டினவர் யார் அப்படின்னாக்கா, நம்முடைய ரஷ்ய நாட்டை சார்ந்த நான்காம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவான், அந்த நான்காம் இவான் தான் வந்து இந்த பாதாள நூலகத்தை கட்டினவர். அதாவது ரஷ்யாவில் உள்ள பேரரசர்கள்லேயே மிகவும் கொடுமையான ஒரு பேரரசன் யார் அப்படின்னா, இந்த நான்காம் இவான். அவர் எந்த அளவுக்கு குடும்பக்காரர்னா, சிறு வயதிலிருந்தே சில பூச்சிகளை சில பறவைகளை மேலேருந்து வானத்தில் மேலேருந்து கீழே உயரமான இடத்துலேருந்து கீழே போட்டு அதை கொன்று அதை பார்த்து ரசிக்கிறவரா அந்த நான்காம் இவான்கிறவர். இளவரசன் ஆனதுக்கப்புறம் ஐந்தறி விலங்குகள் ஒன்றை கூட விடாமல் எல்லாத்தையும் கொண்டிருக்கார் அவர். அவ்வளவையே அவர் பேரரசன் ஆனதுக்கப்புறம் ஆறறிவு உயிர்களையே நிறைய கொண்டு இருக்கார் கணக்கு வழக்கு இல்லாமல். அப்படின்னா எவ்வளோ பெரிய கொடுமைக்காரன்னு நீங்கள் நினச்சி பாருங்க. ஆனால் அவர்கிட்ட தான் ஒரு நல்ல ஒரு குணம் பண்பு இருந்துச்சு. நூலகத்தை உருவாக்கணும்னு என்ன செஞ்சார், ஆசைப்பட்டார். அதாவது இந்த கான்ஸ்டாண்டினோபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை துருக்கியர்கள் கைப்பற்றுறாங்க. அந்த கான்ஸ்டாண்டினோபிளில் வந்து பார்த்திங்கன்னா 11 கான்ஸ்டாண்டிலாக இருக்கக்கூடிய ஒரு மன்னர் வந்து துருக்கியர்களுடைய தாக்குதலுக்கு பயந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, ரோம் நாட்டுக்குள்ளே தஞ்சம் புகுறார். அப்படி போகிற போது தன்னுடைய உடைமைகளாக சொத்துக்கள் எதையும் எடுத்துகிட்டு போகாமல், பணத்தையோ அல்லது விலை உயர்ந்த ரத்தினங்களையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகாமல் தன் நாட்டில் உள்ள நூல்கள் அனைத்தையுமே தன்னோடு எடுத்து கொண்டு போனார் அவர். அவருடைய உறவுக்கார பெண்ணினுடைய பெயர் தான் சோஃபியா. அந்த பெண்ணைத்தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவானுக்கு, அதாவது மூன்றாவது இவானுக்கு இவர் வந்து திருமணம் முடித்து வைக்கிறார். என்றைக்குமே ஒரு நாட்டை வந்து ஒருத்தர் கைப்பற்றினாலே அந்த மன்னனுடைய மகளையோ அல்லது அவனுடைய நெருங்கிய சொந்தங்களையோ அல்லது செல்வங்களையோ கொள்ளையடிப்பது தான் புதிதாக வந்திருக்கக்கூடிய மன்னருடைய முதல் பணியாக இருக்கும். வரலாற்றை நம்ம படிச்சிருப்போம். அந்த மாதிரி அந்த சோஃபியாவுக்கு வரதட்சணையாக கொடுக்கறதுக்கு அந்த மன்னர்கிட்ட எந்த பொருளுமே இல்லை. ஏன்னா அவர் கையில் இருக்கிறது ஒன்லி புத்தகங்கள் மட்டும்தான், நூலகத்தை மட்டும்தான் கையில் கொண்டு வந்திருக்காரு. அதனால் அந்த நூலகங்களை சோஃபியாவுக்கு வந்து சீர்வரிசை பொருளாக அவர் கொடுக்குறார். அப்படித்தான் இந்த நூலகங்கள் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவுக்கு பல ஆயிரம் மாட்டு வண்டிகளில் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நூல்கள் எல்லாமே லத்தீன், கிரீக், எபிரேயம் அப்படின்னு போன்ற பல மொழிகளில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய நூல்கள் இதில் இருக்குது. எல்லா நூல்களுமே, சில முக்கியமான நூல்கள்லாம் அந்த ஆசிரியரே கைப்பட எழுதிய கைப்பிரதி நூல்களாக இருந்தது என்பது தான் அதனுடைய சிறப்பு. அதையும் விட அந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படங்கள்லாம் பார்த்திங்கன்னா, அட்டைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா, ரத்தினங்கள் மரகதங்கள் என்று பல விலை உயர்ந்த ரத்தினங்கள்லாம் பதிக்கப்பட்டதாக அந்த புத்தகத்தினுடைய அட்டைகள் வந்து இருந்திருக்கு. அப்படிப்பட்ட நூல்களை எல்லாம் வந்து ரஷ்யாவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சோஃபியாங்கிற அந்த ராணி என்ன செய்கிறாங்கன்னா, இது வந்து எனக்கு வந்த சீர்வரிசை, இதை கடைசி வரைக்கும் பார்த்துக்க வேண்டியது உங்கள் கடமை. அதனால் நம்முடைய மாஸ்கோவில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் மாளிகையில் இதை வச்சா தீப்பிடித்து இவையெல்லாம் அழிந்து போவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை எப்படி பாதுகாக்கணுமோ நீங்கள் அது மாதிரி பத்திரமாக பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அந்த இவான் என்ன பண்ணுறாரு, பூமிக்கு அடியில் ஒரு பாதாள ஒரு அரண்மனையை கட்டுறாரு. அந்த அரண்மனைக்குள்ளே இந்த நூல்களையெல்லாம் வைக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார். ரஷ்யாவில் உள்ள மாஸ்கோவில் உள்ள அந்த கிரவுண்ட் மாளிகைக்கு அடியில் ஒரு பாதாளத்தில் ஒரு நூலகம் இருக்குது, பாதாளத்தில் ஒரு அறை இருக்குது, ஒரு அரண்மனை இருக்குங்கிறது அன்றைய தேதியில் அந்த அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கே தெரியாதான். அப்படிப்பட்ட ஒன்றை அவர் உருவாக்கி இந்த நூல்களை எல்லாம் அந்த பாதாள அறையில் வைத்து அவர் வந்து பாதுகாத்து வந்திருக்கிறார். அவர் சொன்ன மாதிரியே அந்த கிரவுண்ட் மாளிகை தீக்கிரையாகிறது, தேவாலயங்களே தீப்பிடி தெரிகிறது, பல நூறு வீடுகள் தீப்பிடி தெரிகிறது, அந்த அரண்மனையும் தீப்பிடி தெரிகிறது, பாதாளத்தில் இருக்கக்கூடிய அந்த நூலகமும் தீப்பிடி தெரிகிறது.
அந்த நூலகத்தை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறக்காக தான் பாதாளத்தில் அந்த நூலகத்தை ஏற்படுத்தினார். ஆனால் கடைசியில் அந்த பாதாளத்தில் உள்ள நூலகமும் தீப்பிடித்து எரிந்து விடுகிறது என்று வரலாறு சொல்கிறது. அப்படி ஒரு நூலகமே பாதாளத்தில் இல்லை என்றும் வரலாற்று ஆசிரியர்களும் சொல்கிறார்கள். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.